என்ன நீ விஷயமே கேள்விப்படவில்லையா? உன் ஊர் காளைகளுக்கு இனி வேலை இல்லை. என்ன? உன் நாட்டின் மாடுகள் இனமே அழிய போகின்றது. என்ன? ஜல்லிக்கட்டை நடத்தவே முடியாது. என்ன? கெட் அவுட் இஸ் மை மெசேஜ். ஏன் நடத்த முடியாது? நடத்த கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதைதான் அதிகாரிகள் பின்பற்றுவார்கள். அதே உச்சநீதிமன்றம் காவிரியை திறந்து விடு என்று ஒரு தீர்ப்பு வழங்கியதே, அப்போது அந்த அதிகாரிகள் இங்கு பூப்பறிக்க போயிருந்தார்கள். அதாகப்பட்டது. ஆர்வலர்கள் சொல்கிறார்கள், ஜல்லிக்கட்டு என்பது மிருக வதயம். ஜல்லிக்கட்டு மிருக வதயம். காவல்துறையிலே மோப்பநாய் பிரிவு வைத்துக் கொள்வது, ராணுவத்திலே குதிரை படை வைத்துக் கொள்வது, கோயிலுக்குள் யானையை சங்கிலியில் கட்டி போட்டு வைத்துக் கொள்வது, வெளிநாடுகளில் வாட வேண்டிய பனிநாட்டு நாய்களை கழுத்தில் சங்கிலி மாட்டி பெசநகர் பீச்சில் வாக்கி கூட்டி செல்வது, இவையெல்லாம் வதையில்லை, ஜல்லிக்கட்டு மட்டும் வதயம். போய ஜல்லிக்கட்டில் பாவம் இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் சாவதால் அதை தடை செய்ய சொல்லி ராமன் என்ற தங்களின் அவதார பெயரை வைத்திருந்த இளைஞன் ஒருவன் கிரிக்கெட் விளையாடும் போது அடிபட்டு இறந்து போனானே, நீங்கள் கிரிக்கெட்டை தடை செய்து விட்டீர்களா? சனா என்ற கார்பந்தய வீரன் காரேசிலே செத்து போனானே, கார்பந்தயங்களை தடை செய்து விட்டீர்களா? தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டால் செத்தவர்களை விட சாராயத்தால் செத்தவர்கள் தான் அதிகம். சாராயத்துக்கு தடையிலே ஜல்லிக்கட்டுக்கு தடையாம். மனிதர்களை விட்டு விடுவோம், மாடுகளை அதிக கொடுமை செய்வதால். இல்லை இல்லை இல்லை, மாட்டை போல உடைக்கும் தமிழர்கள் நாங்கள், எங்கள் மாடுகளை தெய்வங்களைப் போல பாதுகாப்போம், கொடுமைகளை எல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் ஏனோ வழக்கு உங்கள் மீதுதானே வருகின்றது. கிருஷ்ணா, உழுகிற நிலத்தில் விடுகிற வீடுகளை கட்டி புதிய சென்னை புதிய சென்னை என்று கூவி கூவி விற்கும் வியாபாரிக்கு எம்பி சீட்டு வருகிறது, எம்எல்ஏ சீட்டு வருகிறது. உழவோடும் உணர்வோடும் கலந்து விட்ட காங்கேய மாடுகளை காக்க போராடும் போராளிகளின் மீது குற்றச்சாட்டு வருகிறது, வழக்கு வருகிறது, காவல்துறை வருகிறது. கர்ணா கர்ணா, நம் பக்க நியாயங்கள் எனக்கு புரிகின்றது, ஆனால் அவர்களுக்கு புரியவில்லையே. ஜல்லிக்கட்டை வீடியோ கேமில் ஆட சொல்கிறார் ஒரு நீதிபதி. இந்த நாட்டில் தான் குழந்தைகள் எல்லோரும் நீதிபதியை போல பேசுவார்கள், சில நீதிபதிகள் குழந்தையை போல பேசுவார்கள். எனக்கு 2000 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை தேவைப்பட்டதால் நான் அதை மாற்றிக்கொண்டேன். என் பேர் தனலட்சுமி, நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். ஜல்லிக்கட்டு என்பது வெறும் விளையாட்டு அல்ல, அது நம் நாட்டின் அடையாளம். நம் தேவை தரமான பால் தரும் நம் நாட்டு மாடுகளா, இல்லை சக்கரை நோய் பரப்பும் ஜெர்சி மாடுகளா? செஞ்சோற்று கடன் தீர்ப்பு சேராத டீ போட்டு. தா கர்ணா, தா ராமா. ஆமா, இன்னைக்கு உனக்கு வில்லத்த குடுக்கலையா? சல்லி பயலே, நான் ராமர் கிடையாதுடா, கிருஷ்ணன். ஆமா, இப்படியே ஏமாந்தாரு. அங்க எல்லையில நம்ம ராணுவ வீரர்கள் பின்புடுறோம் சாமி. ஏலே, என்னடா ஏதோ லந்து பண்றீங்கன்னு பார்த்தா, என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உன் புள்ள குட்டிகளுக்கு பீஸ் கட்டுறக்கே காசு இல்ல, இதுல அத வேற மேடையில ஏத்தி, இதுல எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும்ல. மாடு சத்தா உனக்கு என்ன மசுரு? சும்மா வேக்கா நம்பி நல்ல கூட்டம். சாயங்கால பேப்பர்ல என்ன போட்டிருக்கியா? உண்ணாத்தூர்ல 8 விவசாயிகள் தற்கொலை, 2000 ரூபாய் 20 கோடி ரூபாய் ஒரு வீட்டில் பதுக்கலாம். உரிமை, அதை பாதுகாப்பது நம் கடமை. நன்றி. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சவடல உணர்வோடு வாழ்ந்த என்னடா சாதனை பண்ண போற? உணர்வோட வாழ்றதே ஒரு சாதனை தாண்டா. வந்து கிருஷ்ணா, எஸ் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரியுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விடி தமிழா, கொலை வாழினை எடடா மிகு புதியோர் செயல் அறவே, புகை வாடும் ஒரு உளியே உயர் குணமேவிய தமிழா, கொலை வாழினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே.